சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள கண்ணையனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் கடல் அலைகளையும் யானையையும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லுவாங்க காரணம் ரெண்டும் அவ்வளவு அழகு இதே மாதிரி கர்நாடக மாநிலம் பெங்களூரில் இருக்கிற விதான் சௌதா சட்டசபை மற்றும் மாநில அரசு அலுவலகங்கள் செயல்படுற பிரம்மாண்டமான கட்டிடம் பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல அப்ப இருந்த முதலமைச்சர் ஹனுமந்த் ஐயா சுமார் மூணு கோடி ரூபாய் செலவுல கட்டினதுன்னு சொல்றாங்க இந்த விதான் சௌதாவுக்கு பக்கத்தில் விகாஸ் சௌதான்னு இன்னொரு கட்டிடம் சுமார் நூறு கோடி ரூபாய் செலவுல கட்டியிருக்கிறாங்க ரெண்டும் அலுவலக கட்டிடங்கள் ஆனால் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளவு அழகு பதினைந்தாம் நூற்றாண்டுல கெம்பே தான் பெங்களூர் நகரத்தை உருவாக்குனவரா அவ்வளவு பெரிய மாநகரம் இந்தியாவின் மிகப்பெரிய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் இருக்கிற பெங்களூர்ல முந்நூறு ஏக்கர் கப்பன் பார் இரநூத்தி நாற்பது ஏக்கர் பரப்புல லால்பாக்னு ரெண்டு மிகப்பெரிய பூங்காக்கள் இருக்கிறது அழகு மரம் பூங்கா புல்வெளிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வர்றாங்க பெங்களூர் வாசிகள் நாம பூங்கா புல்வெளிக்கு கொடுக்க வேணாம் குறைஞ்சபட்சம் மர வளர்ப்புக்காவது முக்கியத்துவம் கொடுக்கணும் கண்ணையன் நீங்க நெல் கரும்பு காய்கறிகள்லாம் சாகுபடி பண்றீங்க கொஞ்சம் மர வளர்ப்புலையும் ஆர்வம் காட்டுங்க இப்போ நம்ம நாட்டில் சுமார் இருபத்தி நாலு புள்ளி ஆறு ரெண்டு சதவீத பரப்பு தான் காடா இருக்குதான் இது இன்னும் அதிகரிக்க நாமெல்லாம் முயற்சி செய்யணும் ஒரு மரத்தை வெட்ட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சுன்னா ஒன்பது மரக்கன்றுகளை நட்டுட்டு தான் வெட்டணும்னு ஒரு முடிவு பண்ணிக்கணும் மரப்பயிரும் பணப்பயிர்தாங்கிறத மறந்துடாதீங்க அப்புறம் இப்போ அரசாங்கத்துல சொட்டு நீர் தெளிப்பு நீர் பாசன கருவிகள் அமைக்கிறதுக்காக லட்சக்கணக்கில் மானிய உதவி வழங்குறாங்க ஏகப்பட்ட பணம் இதுக்காக ஒதுக்கியிருக்கிறாங்க சொட்டு நீர் தெளிப்பு நீர் பாசன கருவிகள் அமைச்சிங்கன்னா ஐம்பது சதவீத மானிய உதவிகள்லாம் கிடைக்கும் சொட்டு நீர் தெளிப்பு நீர் பாசன கருவிகள் அமைச்சா மா பலா சப்போட்டா கொய்யா வாழை முந்திரி போன்ற தோட்டக்கலை பயிர்கள் அப்புறம் கரும்பு தென்னை இப்படி எந்தெந்த பயிருக்கெல்லாம் தேவையோ உடனடியாக இந்த சொட்டு நீர் பாசனம் அல்லது தெளிப்பு நீர் பாசனம் அமைச்சிக்கலாம் இதுக்காக உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய வேளாண் துறை தோட்டக்கலைத்துறை வேளாண் பொறியியல் துறை அலுவலர்களை அணுகுங்க யாருக்கும் சொல்லாமல் உடனடியாக போய் உங்கள் பகுதி அலுவலர்களை பார்த்து உங்கள் நிலத்தில் இந்த பாசன முறைகளை அமைச்சிருங்க சிக்கனமான நீர்ப்பாசனம் இதன் மூலம் கூடுதல் பரப்பில் விவசாயம் செய்ய முடியும் காய்ச்சலும் பாய்ச்சலுமான நீர்ப்பாசனம்தான் கூடுதல் விளைச்சலுக்கான ஒரு நுட்பமாக இருக்குங்கிறத நீங்களாம் இப்போ உணர ஆரம்பிச்சிட்டீங்க இல்லைங்களா உலகத்திலேயே பெரிய ஏரி எது தெரியுங்களா ஆஸ்திரேலியாவில் இருக்கிற லேக் அயர் தான் இதுதான் உலகத்திலேயே பெரிய ஏரி ஐயா பெரிய ஏரி லேக் அயர் சிக்கன நீர்ப்பாசன முறைகள் மரம் வளர்ப்பு மறந்துடாதீங்க இப்படிக்கு மடல் மாணிக்கம் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்